ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அமாவாசை தினத்தன்றே சூரிய கிரகணம் நிகழவுள்ளதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர். அமாவாசை திதி மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதமிருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும். அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதிலும் பங்குனி மாதம் வரும் அமாவாசை என்று விரதம் இருந்தால் பித்ருசாபம் நீங்கும். தற்பொழுது ஏப்ரல் மாதம் தொடங்கிய நிலையில் இந்த மாதம்தான் சூரிய கிரகணம் வருகிறது. அதுவும் அமாவாசை தினத்தன்றே வருவதால் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. பொதுவாக சூரிய கிரகணத்தன்று கிரகங்களால் பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை தினத்தன்று வருவதால் கவனமுடன் சிலவற்றை செய்தால் மட்டுமே பித்ருதோஷம் போக்க முடியும் என சொல்லப்படுகிறது. தமிழ் வருடத்தில் இதுவே கடைசி அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை அமாவாசை வருவதால் அது சோமவதி அமாவாசை என்றும் பூதாதி அமாவாசை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் அதிகாலை 3 மணியிலிருந்து மதியம் 11:50 வரை இந்த திதி கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் சூரிய கிரகணம் அமைவதால் இது அமங்கலமாக கருதப்படுகிறது. ஆனால் நீங்கள் எதுவும் யோசிக்காமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். இந்த கிரகணத்தின் போது ராகு கோபமடைவதால் அதிக எதிர்மறை சக்திகள் வலுவாகும். இதனால் நீங்கள் பித்ருதோஷம் நீங்க படையல் வைத்ததோடு முதியவர்களுக்கு ஆடை செருப்பு தானம் இனிப்பு தானம் செய்யலாம். இதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஐதீகம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.